ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் சொல்றடி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. நம்ம வீட்டோட என்ட்ரி வேல வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருந்தோம். அப்புறம் அந்த சைடு வால், இந்த சைடு வால்லாம் வந்து நம்ம இன்னும் டெக்கரேட் பண்ணவே இல்ல. அதெல்லாம் பண்ண போறோம். இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன் தானே பாக்குறீங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போறேன். அங்க வந்து எப்பயுமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருவாங்க ஆர்டர் போட்டு, நான் வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டுருவேன். ஆனா இந்த டைம் வந்து அங்க கடைக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன், வாங்க போலாம். அவன் சொல் கேட்டும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். நாங்க வந்து கார்ல ஏறினவனே என் பையன் வந்து சாமி பாட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்குது. நான் சொன்னேன்ல எனக்கு பிடிச்ச மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போறோம்னு, அதுக்கு தான் வந்துட்டோம். இது வந்து உஸ்பாக் ஹச்சிபி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்கு, நான் என்னென்ன ஆர்டர் பண்ண போறேன் அப்படிங்கறத பாக்கலாம். நாங்க வந்துட்டோம். இப்போ வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன வந்து மெனுல இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். நாங்க வந்து யூஸ்வலா மார்னிங் டாக்கோஸ், பிரேக்ஃபாஸ்ட் டாக்கோஸ் இருக்கும், அதுதான் வந்து ஆர்டர் பண்ணிருவோம். ஆனா இன்னைக்கு இங்க வந்து சாப்பிட்றதுனால வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். A few moments later. நாங்க வந்து ரெண்டு பொட்டேட்டோ அண்ட் எக் டாக்கோ, அதுக்கப்புறம் அது ரெண்டு எக் டாக்கோ, அதுக்கப்புறம் வந்து இந்த மச்சக்கார், இல்ல புரியல, இந்த மச்சக்கார் அப்படிங்கிற ஒரு பிளேட் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இது ஆக்சுவலா வந்து என்ன எழுதிருக்குன்னு பாருங்களேன், மச்சக்காடோ அப்படின்னு எழுதிருக்குல்ல. ஆனா வந்து நம்ம வாசிக்கும் போது மச்சக்கார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமா. ஸோ இதுதான் வாங்கியிருக்கோம். இது வந்து பேரும் புதுசா இருந்துச்சு. அப்புறம் வந்து இது நாங்கள் ட்ரை பண்ணதும் இல்லை. ஸோ அதனால இது வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். டூ பொட்டேட்டோ அண்ட் எக், டூ ஹுவாலா மெய்கானா அண்ட் திஸ் மச்சக்கார் ஹுவையோ மிக்ஸ். யா த பிளேட், யா. தேங்க் யூ. இங்கே வந்து பெரும்பாலும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து நம்ம தண்ணி தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த மாதிரி ஐஸ் போட்டு லெமன் வச்சு தான் கொடுப்பாங்க. வெளியில் வந்து எவ்வளோ குளிராக இருந்தாலும் ஐஸ் போடாமல் தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து சப்போஸ் தண்ணியில் வந்து ஐஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட முதல்ல மென்ஷன் பண்ணிடணும், வித் நோ ஐஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர், நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன். என் பையன் வந்து ரெஸ்டாரண்ட் வந்தாலே இங்கே வந்து ஸ்ட்ராஸ் கொடுப்பாங்களா, அதை வச்சு விளையாடுவான். இன்னொன்று வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்வீட்டு, ஸ்வீட் இல்லை, இது வந்து சுகர், இந்த சுகர் பேக்கெட்லாம் எடுத்து வச்சுட்டு விளையாடுவான். ஓகே. யா தேங்க் யூ. நம்மளுக்கு வந்து இந்த சாஸ் இல்லைன்னா இறங்கவே இறங்காது. இது வந்து ரெட் ரோஹோ சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து க்ரீன் வெர்டே சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். எனக்கு இது தான் பிடிக்கும், ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு இது தான் பிடிக்கும். நம்மளோட சாப்பாடு பிளேட்டு வந்துருச்சு. இது வந்து அந்த மச்சக்காரோ பிளேட் அப்படி இருக்குல்ல, அந்தது வாலா மெஹிகானா எக் டாக்கோஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பொட்டேட்டோ அண்ட் எக் டாக்கோஸ். அப்புறம் வந்து அந்த பிளேட் வாங்கினோம்ல, அந்த பிளேட்டுக்கு வந்து தோத்தியாசம் ரெண்டு கொடுத்துருக்காங்க, வாங்க சாப்பிட்லாம். இது வந்து எக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதோ மீட் போட்டிருக்காங்க, பீஃப் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த மச்சக்கார் அப்படிங்கிறது வந்து எக்கு வந்து ஷ்ரெட் பண்ணி போடுறது, அதுதான் அதோட மீனிங்காக. ஸோ இதில் வந்து எக்கு ஷ்ரெட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போல் மீட்டும் போட்டிருக்காங்க. இதில் வந்து பொட்டேட்டோ சூப்பராக இருக்குது, இல்லை எக்கு கூட வந்து ஒரு மீட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ட்ரை மீட், கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்குது. மற்றபடி டேஸ்ட் வைஸ்லாம் ஓகே தான், கொஞ்சம் சால்ட்டு வந்து அதிகமாக இருக்குது, பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த பிளேட் வந்து நம்ம சும்மா அப்படியே சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு தோத்தியாக கொடுத்துருக்காங்கல்ல, இந்த தோத்தியாவை எடுத்து கொஞ்சமாக இந்த பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் இந்த இது, இது கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் பீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து ரிஃப்ரைட் பீன்ஸு, இது வச்சுக்கலாம். அப்புறம் நமக்கு பிடிச்ச சாஸ், யா க்ரீனும் போட்டுக்கலாம். இதை அப்படியே வந்து ரோல் பண்ணி சாப்பிடணும், அவ்வளோதான். நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் சொரிசோ பிளேட் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். எனக்கு வந்து இந்த பிளேட் கம்பேர் பண்ணும்போது அந்த பிளேட் வந்து டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் எனக்கு வந்து அந்த பிளேட் வந்து இன்னும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்து ஹுவாலா மெய்கானா. ஹுவாலா மெய்கானா வந்து எக் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹாலப்பீனியோஸ், ஆனியன், டொமேட்டோஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் இருக்குல்ல அந்த மாதிரி தான், அதை வந்து போட்டு தோத்தியாக்குள்ளே வச்சுருப்பாங்க. இதுலேயும் வந்து நம்ம ஃபேவரட்டான சாஸ் எல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம். நாங்கள் யூஸ்வலாக வந்து பொட்டேட்டோ அண்ட் எக்கும் ஹுவாலா மெய்கானாவும் தான் பிரேக்ஃபாஸ்ட் டாக்கோஸ் ஆர்டர் பண்ணுவோம். எப்போயும் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, நல்லாயிருக்கும். இது வந்து பொட்டேட்டோ அண்ட் எக் டாக்கோ. இது வந்து பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, பொட்டேட்டோஸ் வந்து பொட்டேட்டோஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எக் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டாக்கோ தான், ஆனால் வந்து டேஸ்ட்டு அந்த சாஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தோத்தியாக்குள்ளே வச்சு அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான், நமக்கு பிடிச்ச சாஸ் போட்டுக்கலாம். இது வந்து என் பையனுக்கு, ஸோ அதனால சாஸ் போடல, அவன் எந்த சாஸுமே போடாமல் அப்படியே தான் சாப்பிடுவான்.
Can I get the check? Yeah. Thank you. இங்கே வந்து இந்த மாதிரி தான் செக் கொடுப்பாங்க. செக்னா பில் தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வந்து காசு கொடுத்து பே பண்ணிவிட்டு அப்படி கிளம்பிடலாம். என் பையன் வந்து இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கான், கொஞ்சம் தான் இருக்குது, அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம போய் பே பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கு வந்து டாக்ஸோடு சேர்த்து $17.66 ஆச்சு. சாப்பிட்டா எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த மச்சக்காரன் ஒன்று வாங்கியிருந்தாலும் அது வந்து ட்ரை மீட்டு, நம்ம கருவாடெலாம் இருக்குல்ல அந்த மாதிரி, அதனால தான் கொஞ்சம் வந்து உப்பு அதிகமாகவும் சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரையாகவும் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கல்ல, அவங்க வந்து கிளம்பும்போது தேடி பார்த்தோம், அந்த நேரத்தில் அவங்க இல்லை. ஸோ அதனால டிப் கொடுக்காம அப்படியே கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் வேறு வாட்டர் பாட்டில் வேறு உள்ளே மறந்து வச்சுட்டு வந்தோம். அவங்க வெளியில் வந்து கொடுத்துட்டு போனாங்க, அந்த டைமில் வந்து நாங்கள் டிப்பை கொடுத்துட்டோம். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் பெயிண்டிங் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். முன்னாடியே வந்து நான் வந்து சால்ட் வச்சு அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி டெக்ஸ்சர் பெயிண்டிங்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், அது நல்லாவே வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த டைம் வந்து புதுசாக வந்து ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் மாதிரி கேன்வஸில் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சிருக்கேன். அதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் காம்பவுண்ட் வந்து தேவைப்படுது, அது எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஜாயிண்ட் காம்பவுண்ட் வந்து இங்கே வந்து நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க. நான் பார்த்ததில் வந்து எல்லாருமே இந்த டிஏபி இந்த இதில் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் வந்து ஒயிட் கலரில் அந்த இது இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. என்னென்னு படித்து பார்த்தா இது வந்து ட்ரை ஆகும்போது ஒயிட் கலரில் மாறும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனிவேஸ் நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கேன்வஸில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு தடவை பெயிண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இது எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா இது வந்து 32 ounce இருக்குது, $6.93 போட்டிருக்காங்க. நான் வந்து அடுத்தது பெயிண்ட் எடுக்க போகிறேன், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒயிட் கலர் தேவைப்படுது. இங்கே இருக்கிற எல்லா கலரும் மோஸ்ட்லி என்கிட்ட இருக்குது, ஒயிட் வந்து காலியாக போச்சு. ஸோ அதனால் இது வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம எடுக்க போகிறது வந்து க்ளூ. சும்மா நார்மலாக வந்து ஸ்கூல் க்ளூ வந்து பசங்களாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி க்ளூவே ஓகே தான். இது வந்து 4 ounce இருக்கிறது, 64 cents போட்டிருக்காங்க. இது ஒன்று எடுத்திருக்கேன் நான். நம்ம வால்மார்ட்லேருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வச்சு நான் ஒரு சில டிஐஒய் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து போன வீடியோவில் இந்த ரெண்டு வாலுமே வந்து மேக் ஓவர் பண்ணாமல் விட்டுருந்தோம். நான் பண்ணியிருக்க இந்த டிஐஒய்லாம் வச்சு தான் நான் இந்த ரெண்டு வாலையும் இன்றைக்கி நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த தாமரை தான் நான் வந்து இந்த தாமரையை கட் பண்ணி வரைஞ்சிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வந்தவொடனே வந்து என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நம்ம வீட்டில் எதுக்குடா தாமரை அப்படின்னு கேட்டாங்க. ஏன் நம்ம வீட்டில் தாமரை இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இதில் ஏதோ உள்ளர்த்தம் இருக்குன்னு தோணுது, ஆனால் அது என்னன்னு புரியலை. உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் பண்ணுறதா பண்ணுவேன். புத்தருக்கு பக்கத்தில் வந்து இந்த தாமரை இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால் இதை வந்து நான் இங்கே ஃபிட் பண்ண போகிறேன். இந்த தாமரை நான் எப்படி பண்ணேன்னா இந்த மாதிரி தின்னான கார்ட்போர்ட் ஷீட்டில் தாமரை பேட்டர்ன் போட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண தாமரையில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிங்க் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டேன். பிங்க் கலர் கோட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா தாமரையிலையும் நான் வந்து ஒரு குட்டி கோல்டன் கோட் மாதிரி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பஃபி லைனர்ஸ் வந்து கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் மாதிரி பண்ண போகிறேன். அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி ப்ரொஜெக்டடாக தெரியும். இதே மாதிரி நான் எல்லா லோட்டஸ்லையும் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். எல்லாமே ஒரு 4 hours காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் வந்து டாலர் ட்ரீயில் கிடைக்கும், அதில் வந்து பிங்க் அண்ட் கோல்டன் கலர் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக மிரர்ஸ் கிடைக்கும், அதுவும் வந்து நான் இந்தியாவில் வாங்கினது, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாம் பாம் வந்து பிங்க் அண்ட் ஆரஞ்ச் கலர், இதுவும் வந்து டாலர் ட்ரீயில் வாங்கினதான், இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே ரெட் கலர் யான் இருந்துச்சு, அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு பாம் பாம்மை வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 beads, அப்புறம் வந்து நம்ம தாமரை பண்ணோம்ல அதை வந்து ஒட்டிட்டு, அப்புறம் மேலே ஒரு மிரர், அப்புறம் 2 beads, அதுக்கப்புறம் வந்து ஒரு மிரர் பீட், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நான் ஹாட் ப்ளூ கன் வச்சு தான் வந்து ஸ்டிக் பண்ணேன். இதை நான் எப்படி வைக்க போகிறேன்னா எனக்கு வந்து இப்படி இப்படி வி ஷேப்பில் இப்போ வந்து சும்மா அப்படி காட்டுறேன், இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சு நடுவில் வந்து இந்த புத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. வச்சு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுடலாம். இது வந்து நான் சும்மா புஷ்பின்ஸை வச்சு இது பண்ண போகிறேன், ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு ஹெவி கிடையாது, நார்மலாக தின்னாக இருக்கிற கார்ட்போர்டு வச்சு பண்ணது தான். இந்த சைடு ஃபுல்லாக பிங்க்கு, அந்த சைடு ஃபுல்லாக ஆரஞ்சு, இந்த சைடு ஃபுல்லாக பிங்க்கு. இங்கே வந்து மேலே நான் 8 போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் வந்து 3 போட்டு 6 வந்து ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மிச்சம் 2 வந்து இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 2 வந்து நான் எடுத்துட்டேன், அப்புறமா வந்து வேறு மாதிரி வந்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு டிஐஒய் பண்ணியிருக்கேன், அது என்ன அப்படிங்கிற காட்டுறேன். அது வந்து இந்த டெக்கர் தான். இது வந்து எப்படி பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் புத்தரையும் தாமரையும் ஒரு பேப்பரில் வரைஞ்சி அது கட் அவுட் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கார்ட்போர்டில் வச்சு கட் பண்ணணும். நான் கார்ட்போர்டில் வந்து தாமரை 2 புத்தர் 2 கட் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து 4 pieces கிடைக்கும்.
நான் ஏதாச்சும் தப்பாக கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு வந்து நான் போட்டிருக்கேன். மாதிரி எட்ஜஸ்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக சுற்றி பண்ண போகிறேன். இதில் பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி வந்து நான் அந்த எட்ஜஸை வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷீட்டை வச்சு ஒட்டுறதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒட்டிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் க்ளூ வச்சு ஒயிட் க்ளூ வச்சு ஓட்டிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி அட்டை வந்து இந்த சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அட்டையில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மேலே வந்து இந்த இதை எடுத்து நின்று வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரிமூவ் ஆகும். ஸோ இந்த லேயர் ரிமூவ் ஆகிற மாதிரி ஃபுல் அட்டையிலையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். மேலே உள்ளதெல்லாம் பிரிச்சிட்டோன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயே ஒரு டிசைன் ஆன மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் தாமரை, புத்தர் இதெல்லாம் வந்து கலர் பண்ணிடலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் டேப் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பார்டரில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது, அதனால் நான் கொடுத்து பார்க்க போகிறேன். இப்போ வந்து இதில் பார்டர்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன்னா, கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் மிரர் ஒர்க் மாதிரி வந்து நான் வீட்டிலேருந்து ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து இதில் ஒட்ட போகிறேன். அதே மாதிரி இது ரெண்டுமே நான் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதுலேயுமே வந்து அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு இந்த மிரர் ஒர்க் வந்து ஒட்டிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இந்த ஸ்ட்ரிப்ஸ் வச்சு தான் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை ஒட்டிடலாம். இதில் வந்து இந்த சைடு வச்சு ஒட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து கீழேயும் ஒட்டிடலாம். ஒரு 30 seconds வந்து இந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஒட்டிடலாம். நான் வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே இந்த மாதிரி இங்கே பாருங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் நான் இப்படி தான் வைக்க போகிறேன். அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த ஏரியாவுக்கு வர போகிறோம். இந்த பெரிய இடத்தை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இதுதான். இதை வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இந்த சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்து சைட்ஸில் வந்து கிழிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மாஸ்கிங் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒயிட் ஷீட் இருக்குது, இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டை வந்து மேலே வந்து ஒயிட் க்ளூ வச்சு ஒட்ட போகிறேன். மாஸ்கிங் டேப்லாம் ஒட்டி மேலே பேப்பர் ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் வந்து பார்டர் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ளோரல் டேப் வந்து என்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி டேப்பெல்லாம் ஒட்டி இதில் ஒரு அவுட்லைன், இதில் ஒரு அவுட்லைன் போட்டிருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு, மீன் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதில் வந்து நான் போஹோ ஸ்டைல் பெயிண்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போஹோ ஸ்டைல் ட்ரை பண்ணுறேன். எப்படி வரும்னு தெரில, நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நான் வந்து இன்னொரு போகோ பெயிண்டிங்கும் பண்ணேன். அது வந்து கேன்வஸில் பண்ணேன். என்கிட்ட நிறைய கேன்வஸ் இல்லாதனால தான் ஃபஸ்ட்டு ரெண்டையுமே வந்து நான் கார்ட்போர்டில் பண்ணேன். ஆக்சுவலாக கார்ட்போர்டில் பண்ணது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் கேன்வஸில் பண்ணும்போது அந்த லுக்கே வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த கேன்வஸில் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நான் வந்து இந்த ரெண்டுலேயுமே வந்து பிக்சர் ஸ்ட்ரிப்ஸ் போட்டு ஒட்டிட்டேன். போன வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன்ல, அந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நான் வந்து இதுலேயும் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்று வந்து மேலேயும் ஒன்று வந்து கீழேயும் இந்த மாதிரி நான் ஒட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒட்டிட்டு காட்டுறேன். இப்படிதான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து நான் ஒரு பிள்ளையார் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது வந்து கரெக்டாக இந்த போகோ பெயிண்டிங்க்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ஜியாமெட்ரிக் டயக்ராம் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த பிள்ளையார் பெயிண்டிங். இது எப்படி பண்ணேன்னா, இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நான் பேனல் கேன்வஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து போகோ பெயிண்டிங் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஸ்ட்ரெச்சர் கேன்வஸ், இது வந்து பேனல் கேன்வஸ். இது பேனல் கேன்வஸில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரு பிக்சர் பார்த்தேன், அந்த பிக்சரில் உள்ள மாதிரி அவுட்லைன்லாம் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் கலர் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி வந்திருக்குன்னு. மாதிரி மெட்டாலிக் கலர்ஸ் வந்து பிரான்ஸ் கலரும் கோல்டு கலரும் என்கிட்ட இருந்துச்சு. அந்த மெட்டாலிக் கலர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஷேப்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3D லைனர் வந்து என்கிட்ட இருந்துச்சு. அந்த லைனரை யூஸ் பண்ணி இந்த இடத்துலலாம் அந்த ஒயிட் ஒயிட்டாக போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நம்ம மிரர் ஒர்க்லாம் பண்ணவிருக்கு. மிரர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு மிரர் ஒர்க்லாம் வச்சோடனே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நான் ஒரு பெரிய கேன்வஸ் வந்து இந்த இடத்துல வைக்கலாம். பெருசுனா ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு 16 inches அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேன்வஸ் வந்து இங்கே வைக்க போகிறேன். அது பக்கத்தில் இது வச்சா நல்லாயிருக்குமான்னு நினை எப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே பார்க்கலாம். இப்போ வந்து இதை இப்போதைக்கு இங்கே ஒட்டலாம். அதுக்கப்புறம் நான் அந்த பெரிய கேன்வஸ் ஒட்டும் போது அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கேன்வஸ் வேணால் அந்த சைடு மூவ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல இதை நான் ஒட்டுறேன். அவ்வளோதான், இதையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு பெரிய கேன்வஸில் ஒரு ஆர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது இதுதான். இதை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இது ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஆர்ட் ஃபார்ம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டோட தான் ட்ரை பண்ணேன், ஆனால் நல்லாவே வந்துருச்சு. இதை ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்து வரைஞ்சேன் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் உங்ககிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன்.
நம்ம வால்மார்ட்டில் வந்து ஜாயிண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்ல, அதை வச்சு தான் நான் வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ண போகிறேன். இதை வந்து ஜாயிண்ட் காம்பவுண்ட் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வால் பூட்டி, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஒயிட் சிமெண்ட், ஸ்பேக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும், அதை வச்சும் பண்ணலாம். நான் வந்து இதை வச்சு இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். நான் பார்த்த வீடியோஸில் வந்து இந்த ஜாயிண்ட் காம்பவுண்டோட க்ளூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக் போட்டு நம்ம வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயிண்ட் காம்பவுண்ட் வந்து ரெண்டு பார்ட்ஸும் க்ளூ வந்து ஒரு பார்ட்ஸும் ஆட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஆனால் ஜாயிண்ட் காம்பவுண்ட் ரெண்டு பார்ட்ஸும், ரெண்டு பார்ட்ஸ்னால் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு க்ளூ வந்து ஹாஃப் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். அதுவே வந்து எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை வச்சு நான் ஒரு டெக்ஸ்சர் பெயிண்டிங்கும் பண்ணி பார்த்தேன். அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இங்கே நான் பண்ண டெக்ஸ்சர் எதுவுமே தெரியல, எல்லாமே அப்படியே ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆயிடுச்சு. நான் வந்து அடுத்து பெரிய கேன்வாஸில் பண்ணும்போது ஜாயிண்ட் காம்பவுண்ட் மட்டுமே வச்சு பைப்பிங் பேக்கில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். க்ளூ வந்து சேர்த்து பண்ணதுனால இப்படி தான் வந்திருக்குது. இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ட்ரையாக இருக்குது. ஸோ ட்ரை ஆகும்போது இந்த பிங்க் கலர்லேருந்து, இதோட டார்க் பிங்காக இருந்துச்சு, இந்த டார்க் பிங்க்லேருந்து லைட் பிங்காகி அப்படியே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் மாறுது. பெரிய கேன்வாஸில் வந்து பென்சில் வச்சு அவுட்லைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் க்ளூ மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்குது. இதோட ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளூவோட மிக்ஸ் பண்ணது. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலக்கொலன்னு இருக்குது. நான் மேலேருந்து அப்படியே வந்து பண்ணிட்டு வரப்போகிறேன். இதை நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸாக வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி புல் பண்ணி விடணும். உள்ளே இந்த மாதிரி புல் பண்ணி விட்டால் தான் அந்த வந்து எஃபெக்ட் வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இப்போ வந்து நான் இந்த பெட்டல் முடிச்சுக்கேன். இந்த ஓரத்தில் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணி பண்ணணும். ஒரே மாதிரி இருந்தால் வந்து அந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணதுக்கான அர்த்தமே இருக்காதுல்ல. ஸோ அதனால் கரெக்டாக வந்து அது ப்ரொஜெக்ஷன் தெரிகிற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இப்போ மற்றதெல்லாம் பண்ணி காட்டுறேன். அதுதான் ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பண்ணலை. நான் வந்து ஒன் பை ஒன்னாக தான் பண்ணுறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இது சீக்கிரமாக காஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து புல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு. அதனால் நான் வந்து ஒவ்வொரு பெட்டலாக தான் பண்ணுறேன். இல்லைனா வந்து இந்த மாதிரி ரெண்டு பெட்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறேன், ஃபுல்லாக வந்து பண்ணலை. சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த அவுட்லைன் வந்து தெரியாத மாதிரி மெர்ஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னொரு லேயர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இருந்தது இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறதான். மற்றபடி ஈஸியாக தான் இருந்துச்சு. பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இது நான் ரெண்டு மணி நேரம் பண்ணேன். ரெண்டு மணி நேரம் பண்ணும்போது ரொம்ப வந்து ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு மைண்டு. பார்க்குறதுக்கு ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் மாதிரி இல்லை, ஆனால் டெக்ஸ்சர் பெயிண்டிங் மாதிரி நல்லா இருக்குது. இது இன்னும் ட்ரை ஆகலை. ட்ரை ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இன்னொரு பெயிண்டிங் வந்து நான் ஸ்டார்டிங்கில் பண்ணேன்ல, அதை கொஞ்சம் டெக்ஸ்சர் வர்றதுக்காக இந்த மாதிரி பென்சில் வச்சு நான் லைட்டாக காஞ்சோடனே பண்ணேன். ஆனால் அதில் எந்த யூஸும் இல்லை. நான் வந்து இந்த வாலில் இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு டெக்ஸ்சர் பெயிண்டிங் மாதிரி பண்ணேன்ல, அந்த பெயிண்டிங் வந்து இந்த ஃப்ளவர் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த போஹோ பெயிண்டிங் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுருந்தேன், அதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போ என்ன டவுட்னா, இந்த பெயிண்டிங் இருக்குல்ல இதை வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னே தெரில. ஸோ அதனால் டைம் பீங்க் வந்து நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து இந்த ரெண்டு இருக்குல்ல கார்ட்போர்டு வச்சு பண்ணேன். எனக்கு வந்து கார்ட்போர்ட் வேர்ஷனோட கேன்வாஸ் வேர்ஷன் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இதை கேன்வாஸில் வரைஞ்சி மாற்றி வைக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்து எதுவுமே பண்ண போறதுல, லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இது ரெண்டையும் மாத்தி வச்சிருவேன். அதுக்கப்புறம் இதையும் வந்து நான் பின்னாடி எப்பயாவது மாட்டி வைப்பேன், எந்த இடத்துல மாட்டுவேன்னு தெரியல. பட் கண்டிப்பா இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இந்த சைடு வந்து இன்னும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து எங்களோட ஃபேமிலி பிக்சர்ஸ் தான் வந்து நான் ஒட்டலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து நான் இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறதுல, அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.